பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓங்கம் கணபதயே நமஹ. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலர்கின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புதிய வெற்றிகளை தரப்போகிறது. இயல் இசை நாடகத்தின் எத்துறையைச் சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் வசந்தம் பெற இந்த நாள் வாழ்த்துக்கள் கூறப்போகிறது. நமது தின பலன் நிகழ்ச்சியிலே டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு, தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாள்ல மாலை 5:46 வரை அம்சம் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணம் செய்கிறார், நீச்ச நிலை பெறுகிறார். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரத்திலே அவர் உலா வரப்போகிறார். இன்றைய திதி என்று எடுத்துக்கொண்டோமானால் பிற்பகல் 12:48 வரை திரையோதசி, பிறகு சதுர்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். இந்த நாளிலே பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் சந்திராஷ்டமம். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மிதுன ராசியிலே அரவெனும் ராகு பகவான் அனுக்கிரகம் செய்கிறார். துலாம் ராசியிலே மங்கள செவ்வாய் இன்றைய நாளின் நாயகன் மங்களங்கள் தருகிறார். விருச்சிக ராசியிலே புதன் பகவான் அனுக்கிரகம் புரிகிறார். தனுசு ராசியிலே சனி பகவான், கேது பகவான், குரு பகவான், சூரிய பகவான் கூடியிருக்கிறார்கள். மகர ராசியிலே சுக்கிர பகவான் அனுகூலம் செய்கிறார். இப்படியாக இன்றைய கிரக நிலவரம் அமைகிறது. இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகளை இறைவன் அனுக்கிரகம் புரிய போகிறார் என்று பார்க்கலாமா? மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசிநாதன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். பாக்கியத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். மிக அதிர்ஷ்டமான நாள். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரே அப்படின்னு பார்த்தால் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்கிற போது அதிலே சில தடைகள் வரலாம், வருகிற போது மனம் கலங்கக்கூடாது. நாளைய தினம் செய்து கொள்ளலாம், வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தனஸ்தானத்தை சந்திர பகவானும் புதன் பகவானும் பார்க்கிற போது வியாபாரத்திலே சில மன தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த நாளில் கல்வி வயலக்கூடிய மாணவர்கள் மனக்குழப்பத்தை விட்டுவிட்டு தெளிவாக படித்தால் வாழ்க்கையிலே உயர முடியும். அசுவினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய யோகம் பிறக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த நாளிலே யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், யார் மீதும் வெறுப்பு உமிழவும் வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாழடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி இன்றைக்கு தேவாரம் பாடினால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழக்கூடிய வாழ்க்கையும் திருமணமும் கூடி வரக்கூடிய செய்திகள் வரும். உங்களுக்கு இந்த நாளிலே அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்ட வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே,
ஒரு அருமையான நாள் இந்த நாள். ராசிநாதன் சுக்கிர பகவான் பாக்கியத்திலே அமர்ந்து அனுகூலம் செய்வது ஒரு யோகம். இன்றைய கிழமை நாயகன் மங்கள செவ்வாய் ஆறாம் இடத்திலே இருக்கிறான். யார் யாரெல்லாம் வேலையை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் வேலை நெடுவதற்கு ஏற்ற அற்புதமான நாள் இந்த நாள். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக பெண்களுக்கு இந்த நாள் உகந்த நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிற போது, புதன் பகவான் இயந்திருக்கிற போது ஒரு தப்பு செய்துவிட்டு அந்த தப்பை கண்டு மனசுல பயம் இருக்கும். ஆகவே இந்த நாளிலே காம எண்ணங்களை மனதிலிருந்து ஒதுக்கி வைப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. வியாபாரம் செழிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் அதி யோகமான ஒரு நாள். நல்ல வெற்றி வாய்ப்புகள் பெருகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வண்ணம், மாணிக்க வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, போற்றுதலுக்குரிய மனிதர்களாக விளங்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து அனுகூலம் செய்கிறார். ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். இளைஞர்கள், என்ன விதமான வேலை கிடைத்தால் மகிழ்வீர்களோ அந்த விதமான வேலை, உங்கள் நெஞ்சிற்கு இனிய வேலை இன்றைக்கு கிடைக்கும். எழுத்தாளர்கள் அருமையான கதைகளை, கவிதைகளை, கட்டுரைகளை படைக்கக்கூடிய அற்புத நாள். நடிப்பு துறையிலே விருப்பம் உடையவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள். வழக்குறிஞர்கள், மீடியா துறையைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியான நாள். இந்த நெஞ்சக நோய்கள் ஏற்படும், அதில் மட்டும் உடல் நலத்தை பார்த்துக்கணும். இந்த நாளில் ஏழாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து உங்களை பார்க்கிறார். தாராள தன புழக்கம் உருவாகும். யாரோடும் கருத்து மாறுபாடு வேண்டாம். உங்களை விட கீழான நிலையிலே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். உங்கள் அலுவலகத்திலே உங்களை விட கீழான நிலையிலே ஒருவர் இருக்கிறார். உங்களிடம் கைகட்டி சேவகம் புரிய நிலையிலே இருக்கிறார். இவர்தானே, நான் எப்படி வேண்டுமானாலும் இவரிடம் பேச முடியும், என் அதிகாரம் இவரிடம் செல்லுபடியாகும் என்பதற்காக கூட நீங்கள் அவரிடம் தவறான வார்த்தை பிரயோகம் இன்றைக்கு செய்துவிடக்கூடாது. மனிதர்களை ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியாது. ஆகவே இந்த நாளிலே பொறுப்புணர்ந்து செயல்படுகிற போது வெற்றிகள் குவிகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வான நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் நாள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த யோகங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வண்ணம், இலை பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, முல்லை முள் என்றும் ரோஜாவை ரோஜா என்றும் பிரித்துணரக்கூடிய மனப்பாங்கு நம்மிடம் இருக்கணும். முள்ளில்லா ரோஜா இல்லை, ஆனால் முள்ளுக்காக ரோஜாவை உற்ற முடியாது. வாழ்க்கையிலே சில உறுத்தல்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், அதற்காக வாழ்க்கையை புறந்தள்ளி சாமியாரா மாறிட முடியாது, மாறவும் கூடாது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையின் இந்த ரோஜா மலரிலே சில முள் இருக்கும். இன்றைக்கு கருத்து மாறுபாடு என்ற முள் இருக்கும். அப்படி முள் இருக்கிற போது கையை குத்தி விட்டதே என்று வாழ்க்கையை உற்றக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நாளிலே அவசரப்பட்டுவிடக் கூடாது. திருமண வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக்கிர பகவான் ஏழாம் இடத்திலே அனுக்கிரகம் புரிகிறார். ஆகவே திருமகளை மனதாலே போற்றி செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், மகாகவி பாரதி பாடுறார்.
அப்படி திருமகளை வணங்கினால் இந்த நாள் உயர்வான நாளாக திருமண வாழ்க்கையிலே, செல்வ செழிப்பிலே, குழந்தை வளர்ப்பிலே, வியாபாரத்திலே அமையும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாயு சம்பந்தமான தொந்தரவுகள், கைவலிகள் ஏற்பட்டு விலகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவையில்லாத மனக்குழப்பத்திலும் கவலையிலும் இருப்பீர்கள். அதை விட்டுவிட்டால் நாள் சிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்க வீட்டு உபயோக பொருள்கள் ஒரு ரிப்பேர் வரும், பார்த்து பதமாக சரி செய்யணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு 4 இடத்திலே சந்திர பகவான், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் சந்திர பகவான். அப்ப இந்த நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பொறுமை தேவை. பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும். 12 இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 4 இடத்திலே இருக்கிற போது அயல் நாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் அங்கு வேலைகளிலோ வாழ்க்கை நிலைகளிலோ சில மாறுபட்ட சம்பவங்களால் தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் நேரும். தாயாருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வியிலே ஜொலிப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த நாளிலே உங்களுடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் பஞ்சமத்திலே கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே ஆதித்ய ஹிருதயம் சொன்னால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், தந்தையாருக்கு பூரண உடல் நலம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள். 5 இடத்திலே சுக்கர பகவான் அமர்வது ஒரு அனுகூலம். வியாபாரம் சிறக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், திருமண பந்தங்கள் தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு சூரிய பகவான் 4 இடத்திலே இருக்கிறார். தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தார். அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு 3 இடத்திலே இருப்பதனால உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வ நிலை உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளிலே சந்திர பகவான் 2 இடத்திலே அனுகூலம் செய்கிறார். சந்திர பகவான் 2 இடத்திலே அனுகூலம் செய்கிறார் என்றால் வாக்குவாதங்களை தவிர்க்கணும், நீச்ச சந்திரன். ஆகவே வாக்குவாதங்களை தவிர்த்தால் வெற்றிகள் உண்டு. குடும்பத்திலே பிணக்குகள், பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தெரிவதனாலே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை தேவை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த தன லாபம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோப தாபங்களை விட்டொழிக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் 4 வண்ணம், கிரே வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் ராசியிலே சந்திர பகவான் இருப்பதனால நாள் முழுவதும் ஒரு டென்ஷன் இருக்கும், வேலை பழு அதிகமா இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப உறவினர்களுடைய உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க தலையிட்டு எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளா இருக்கும். அதிர்ஷ்டமான என் 7 வண்ணம், ரோஜா வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள்
விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகிற நாள், திடீர் என்று சில விஷயங்கள் தடையாக இருக்கும், தடைக்கல்லும் உங்களுக்கு படிக்கல்லாக மாறும். ஆகவே இன்றைக்கு ஒரு தடை வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்படக்கூடாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பினும் திண்மை உண்டாக பிரின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்றார். இந்த நாளிலே பெண்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வரலாம், அவர்கள் தைரியமான மனதோடு இருந்தால் எதையும் சமாளிப்பார்கள். மூல நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்குரைஞர்களுக்கு ஏற்றமான நாள், போராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டமான நாள், உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அரசு பணியாளர்கள் இந்த நாளிலே பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ளணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 வண்ணம் மஞ்சள் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் எடுத்த காரியங்கள் வெற்றி, சொல்வெற்றி, செயல்வெற்றி, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகம். இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த செய்திகள் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாளிலே நல்ல தாய்மை பேறு அமையும். அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். 10 இடத்திலே சந்திர பகவான் பவனி வரக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ரம்மியமாக இருக்கும் உறவுகள், யாரையும் பகச்சுக்க கூடாது. அதிலும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயல்நாட்டு யோகம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில சிக்கல் உண்டு. உயரதிகாரியே எடுத்து பேசக்கூடாது. இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாள் முழுவதும் புன்னகை பூத்த முகத்தோடு இருப்பீர்கள். பொன் எழில் பூத்தது புதுவானில் தான், அப்படி சந்தோஷமா இருப்பீங்க. அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மிக மிக பாக்கியமான நாள் இந்த நாள். 5 இடத்திற்கு அதிபதி, 9 இடத்திலே அமர்ந்து அனுகூலம் செய்வது ஒரு யோகம். ராசியாதிபதி 10 இடத்தில் அமர்ந்து 2 இடத்தை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். தன லாபம் கூடி வரும் நன்னாள். பிள்ளை கனியமுதே பேசும் ஒரு சித்திரமே அப்படின்னு மகாகவி பாரதி பாரிய போது எப்படி மனம் மகிழ்ந்திருப்பாரோ அதை போல உங்கள் அன்பு குழந்தைகளினால் இன்றைக்கு நீங்கள் மனம் மகிழ்ந்து நடப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கடன்கள் அடைபட வழி கிடைக்கப் போகிறது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர் கல்வி யோகம், வியாபார லாபம், மிகுந்த மேன்மை உருவாகும் நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் 5 வண்ணம் மரகத வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்களுக்குரிய பொதுவான பலன்களை நான் தினமும் வழங்கி வருகிறேன். உங்களுடைய ஜாதகத்திலே என்ன திசா, புத்தி, அந்திரம், சூட்சுமம் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் மிகுந்த பலன்கள் நடைபெறும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை என்றாலும் உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு ஜாதகம் பாரம்பரிய முறையிலே நோட்டு புத்தகம் போட்டு கணிக்க வேண்டி இருந்தாலும் நியூமராலஜி படி உங்களுக்கோ உங்கள் நிறுவனங்களுக்கோ பெயர் வைக்க வேண்டி இருந்தாலும் வாஸ்து ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் முறையான கட்டணம் செலுத்தி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.